மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. மிஸ்டர் வெள்ளாடு வந்து விளையாடு. இன்னைக்கு பதில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சோப்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, அது கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா, அதாவது தட்டி போடுறது தேவையான அளவு. பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், இஞ்சி சிறிதளவு, பூண்டு தேவையான அளவு, ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை தான் நம்ம வந்து சூப்புக்கு தயார் பண்ண இடித்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது இடித்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். வாங்க சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு இஞ்சியோட பச்சை வாட போகணும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கினோடனே அந்த பூண்டு இஞ்சியோட வாசனை நல்லா வாசமாக இருக்குது. நான் தக்காளி ஆட் பண்ணணும்னு அதில் சொல்ல மறந்துட்டேன். இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பு கொஞ்சம் இருக்கும் அதுக்காக. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாலாம் நல்லா இந்த கீரையில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கீரை வந்து மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சூப்புக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வேகணும். இப்போ இந்த கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் போதும்.
இப்போ பாருங்கள், இந்த சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரைகளோட என்ன நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும், சில பேர்த்துக்கு உடல் வந்து அசதியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி, மூட்டு வலி, சுகர் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி சூப்பை டெய்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சூப்பை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது, சுகர் கண்ட்ரோலை குறைக்கும். கன்சீவாக இருக்கவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து உடல் அசதியாக இருக்குது, இதுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மிஸ்டர் வெள்ளாடு வந்து விளையாடு இந்த பதிவில் நம்ம கேட்க போகிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசியாவில் மிக பழமையான அணைக்கட்டு எது, அது எங்குள்ளது? இந்த சூப்பு வந்து நான் சொன்ன மாதிரி தட்டி போட்டு குடிங்க, அப்போ தான் அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொரியல் பண்ணுறதோட இந்த மாதிரி சூப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.